ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்டியான தேங்காய் பொடி ரெசிபி தாங்க. இந்த தேங்காய் பொடியை சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ஏர்டைட் ஜாரில் இப்படி மூடி வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லா இருக்குங்க. இது செய்கிறதுக்கு 2 கொப்பரைக்காய்கள் எடுத்துருக்கேங்க. மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பல்ஸ் மோட்டில் வச்சு இந்த மாதிரி அரைச்சா இந்த மாதிரி பொடி பொடியாக வரும் நமக்கு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சியில் இருக்கிற இந்த தேங்காய் திருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா நமக்கு கருக்காமல் நல்லா பொன்னிறமாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்றது நல்லாவே தெரியும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி கலர் மாறும். நமக்கு நல்லா கலர் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்தால் தான் நமக்கு தேங்காய் பொடி ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வறுத்த உடனே இந்த ஹீட்லேயே இருக்கக்கூடாது, உடனே வேறொரு தட்டுக்கு நம்ம இதை அப்படியே மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாங்க. இப்போ ஆற வச்சுட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பருப்புகளை என்னென்ன அளவில் எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ 3/4 கப்புக்கு உளுந்தம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2.5 கப்பு தேங்காய் பூ இருந்துச்சுங்க, அதுக்கு இந்த அளவு கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் நான் வறுக்கிறேன். எண்ணெய் ஏதாவது சேர்த்து வறுத்தோம்னா நமக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வேறு எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அப்புறம் டேஸ்ட்டு நமக்கு மாறிடும். அதனால் நான் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வறுத்துட்ருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்கலுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து நம்ம இதே மாதிரி வதக்கி எடுக்கும்போது இந்த புளியில் இருக்கிற ஈரப்பதமும் நமக்கு குறைஞ்சிரும். அதனால் தேங்காய் பொடி நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கிட்டத்தட்ட ஒரு 20 மிளகாய் எடுத்துருக்கேங்க, வரமிளகாய். 20 மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். நம்ம தனியாக வறுக்கிறத விட இந்த பருப்புகளோட சேர்ந்து வறுக்கும்போது நமக்கு இந்த மிளகாயோட நெடிக்குடன் தெரியாமல் இருக்கும். இப்போது இந்த ஹீட்லேயே நம்ம வறுக்கும்போது மிளகாவும் நல்லா வறுபட்டுரும். இப்போ நல்லா மிளகாவும் நல்லா வறுபட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். கட்டிக்காயம் சேர்த்தாலும் சேர்க்கலாம், தூள் பெருங்காயம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தூள் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுக்கும்போது நமக்கு லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் இறக்குற சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த மாதிரி வறுக்கும்போது இதில் நமக்கு ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாகவே இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் பொடின்றது கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். எல்லா பொருளும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம உடனே வேறொரு தட்டுக்கு இதை மாற்றிடலாம். இல்லைனா ஹீட்லேயே நமக்கு இந்த பருப்புகள்லாம் கரிஞ்சிடும். இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறின பிறகு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு முதல்ல மிளகாய் பருப்புகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறக்குறப்பாக நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்க்கணும். இப்போ உடனே சேர்த்தா தேங்காய் வந்து குறக்குறப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் முதல்ல பருப்புகளை சேர்த்துட்டு குறக்குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கொப்பரை தேங்காய் எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு சும்மா 2 சுத்து சுற்றினா போதும். ரொம்ப அதிகமாக நம்ம இதை மிக்சி ஓட விட வேண்டாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பொடி ரெசிபி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் பொடி ரெசிபி எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான இந்த தேங்காய் பொடி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் பொடிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தமான ஒரு பாக்ஸில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துனுங்க. அருமையான இந்த தேங்காய் பொடி ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டா 6 மாதம் ஆனாலும் கிடாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த தேங்காய் பொடி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமீபம் ஆனந்தமாக இருப்போம். Thank you.